செய்து கருணை மட்டு பருகி களித்து கண்டது செய்து கருணை மட்டு பருகி களித்து பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் தாய் களையாய் களையாய குதுகுரு மட்டு என்றால் தேன், கழித்து என்றால் செருக்கு அடைந்து, மிண்டுகின்றேனை என்றால் மதம் பிடித்து திரிகின்ற என்னை என்பது பொருள். விரை என்றால் மனம், பணித்து என்றால் கொடுத்தருளி, களையாய் என்றால் வேர் அறச் செய்தருள், களை ஆய என்றால் குற்றமாகிய, குதுகுதுப்பு என்றால் வரம்பு கடந்த மகிழ்ச்சியே ஆகும். என் தந்தையே, உனது அருளாகிய தேனை பருகி செருக்கடைந்து மனதில் தோன்றியவாறெல்லாம் செய்து மதம் பிடித்து திரிகின்ற என்னை கைவிட வேண்டாம். மனம் நிறைந்த உனது மலர் தாளை முன்பு எனக்கு கொடுத்தருளியது போன்று இப்பொழுதும் தயவு செய்து கொடுத்தருள்வாயாக. உன் திருத்தொண்டு செய்ய அழைத்து என்னை உனக்கே ஆள் ஆக்கிக்கொள் இறைவா. என் பால் உள்ள குற்றமாகிய வரம்பு கடந்த மகிழ்ச்சியை அறவே களைந்தருளுக. அடக்கமும் சாந்தமும் இனிமையும் கூடிய சந்தோஷம் ஆத்ம சாதனத்துக்கு உறுதுணையாகின்றது. ஆனால் பேருவகை என்றும் மான உவகை என்றும் ஹர்ஷ விஹ்வளம் என்றும் இயம்பப் பெறுகின்ற அற்பத்தனமான குதூகலம் உதவவே உதவாது என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர். குது குதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பு குதுப்பு இன்றி நின்று குறிப்பே செய்து குறிப்பில் விதுவிது பேனை விடுதி கண்டாய் விதுவிது பேனை விடுதி கண்டாய் விரை ஆழ்ந்து இனிய மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவேத்து மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவேத்து எதிர்வது பயவே கையிலே
பரம்பரனே பரம்பரனே குதுகுதுப்பு இன்றி என்றால் ஆவல் இன்றி, என் குறிப்பே என்றால் என் மனதில் தோன்றுவதையே, நின் குறிப்பில் என்றால் உனது திருவுளப் பாங்கின் படி, விதுவிதுப்பேனை என்றால் விரும்பி செல்லுகின்ற என்னை, விரை ஆர்ந்து என்றால் மனம் நிறைந்தது, மது மது போன்று என்றால் தேனின் தெளிவு போன்று, எதிர்வது என்றால் இனி பக்குவமாவது என்பது பொருள், பயில்வி என்றால் பயிற்சி கொடு, கயிலையின் கண் வீற்றிருக்கும் எல்லாருக்கும் மேலான பரம்பொருளே, உன்னை சார்ந்திருப்பதில் ஆவல் இன்று என் மனதில் தோன்றியதை நான் செய்கின்றேன், பின்பு அது உன் திருவுளப் பாங்கு என்று துணிந்து நான் சொல்லுகின்றேன். இத்தகைய முரண்பாடு உடைய என்னை நீ கைவிட்டு விட வேண்டாம் இறைவா. தெளிந்த தேன் போன்றும் பழுத்த வாழைப்பழம் போன்றும் என்னை நீ பக்குவப்படுத்துவது எப்பொழுது? அதற்கேற்ற பயிற்சியினை எனக்கு தயவு செய்து கொடுத்து அருள்வாயாக. ஆசைகளை அறவே வென்ற ஜீவாத்மன் ஒருவன் மூலம் நிகழ்கிற கிருத்தியங்கள் அனைத்தும் ஈசனது செயலாகும். ஆசைக்கு அடிமையாயிருக்கின்ற ஜீவாத்மன் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு அவனே பொறுப்பாளி என்று மிக தெளிவாக கூறுகிறார் மாணிக்கவாசகர்.